श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्चितकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतम् वरेण्यम् शतकोपसूक्तेः सहस्रशत्सङ्ख्यकभाष्यकारम् शठादिनामानमहम् प्रपद्ये श्रीमन्नाथमुनीन्द्रवंशयतिराडब्धीन्दुतत्प्रेरित श्रीमच्छ्रीकुरुकेशक्लुप्तशठजिद्वेदान्तभाष्यम् शुभम् श्रीरङ्गेशकृताज्ञया श्रुतिशिरःसूर्युक्तसारक्रमात् व्याकुर्वन्निगमान्तलक्ष्मणमुनिः दत्ताम् मतिम् निर्मलाम् रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि त्रिनायने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्रीषटगोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् यैन्द्रबिरुङ्कीर्तिरामानुसमुनिदन् वायन्दमलत्पादम् वणङ्गृहीन्द्रेन् आयन्दबिरुम् धीरारु षडहोपन् छन्दमिर्वेदम् दरिक्कुम् पेराद उल्लम् पर திருவாய்மொழியிலே உயர்வர உயர்ந்தம் என்கிற திருவாய்மொழியிலே 9வது பாசனம் இப்ப நம்ம பார்க்கணும். சாரீரகார்த்த கிரம மிக விசதம் விம்சதிர் பக்தி சாக்ரான்னு சுவாமி தேசிகன் சாதிச்சது போல வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சாரமாக முதல் 20 பாசுரங்கள் இருக்கு. வேதாந்த சாஸ்திர 4 அத்தியாயத்துல முதல் 2 அத்தியாயம் ஒரு பகுதியினும் அடுத்த 2 அத்தியாயம் ஒரு பகுதியினும் பிரிச்சிருக்கா. முதல் 2 அத்தியாயத்துல பகவத் தத்துவத்தை சொல்றது, அடுத்த 2 அத்தியாயத்துல உபாயத்தையும் பலத்தையும் சொல்றது. அதே மாதிரி இங்க திருவாய்மொழியில உயர்வர உயர்நலம்னு ஆரம்பிச்சு 10 பாசுரங்கள்ல பகவத் தத்துவத்தை சொல்லி வீடுமின் முற்றவும் அப்படிங்கறதுல உபாயத்தை சொல்றது. அதனால இந்த சாரீரக சாஸ்திரம் அதாவது வேதாந்த சாஸ்திரத்தினுடைய சாரம் இங்க இருக்கு. இது எல்லா ஆச்சாரியாலும் அழகா நிர்ணயம் பண்ணி ஆச்சரியமா எடுத்து காமிக்கிறாள் நமக்கு இந்த விஷயத்த. அதே மாதிரி வேதாந்த சாஸ்திரத்துல முதல் அத்தியாயத்துல பகவானே ஜெகத் காரணாக இருக்கான் அப்படிங்கறது சொல்லிட்டு, 2வது அத்தியாயத்தை அதை ஸ்திரப்படுத்தி பிற மதங்களை எல்லாம் நிரசனம் பண்றார். அதே மாதிரி இங்க திருவாய்மொழியிலையும் பகவானே காரணம்ங்கிறத ஸ்தாபிச்சு, பகவானே அந்தரியாமியா இருக்கான்ங்கிறத ஸ்தாபிச்சு, மூன்று விதமான சேதனா சேதருடைய சொரூபஸ்திதி பிரவர்த்திகளை தன்னதீனமா வச்சிருக்கான் அப்படிங்கிறதையும் ஸ்தாபிச்சு பிற மதங்களையும் நிரசனம் பண்றார். இங்கேயும் இருக்கு, முதல் 10 பாசுரத்துல இதெல்லாம் இருக்கு. பிற மதங்களையும் நிரசனம் பண்ணும்போது இந்த சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் தவிர வேற யாரும் சொல்ல முடியாது அப்படிங்கறதை முன்னாடி சொன்னார். பிரம்மாவோ பரமசிவனோ என்று சொல்லுவார்கள், அமரராய் திரிகின்றார்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி என்று யாரை உயர்ந்தவர்களாக சொல்ல முடியுமோ அவர்கள்லாம் கூட பகவானுடைய அம்சம், பகவானுடைய அனுகிரகத்தினால் தான் அப்படி உயர்ந்தவர்களா இருக்கார்கள். புறமொரு மூன்றெரித்து அமரர்க்கும் அருவி என்று அரண் அயன் என உலகு அழித்து அமைத்து உளரே அப்படின்னு போன பாசுரத்தில் சர்வேஸ்வரனான சீமன் நாராயணன் தானே அவர்களுக்கு ஞானத்தை எல்லாம் கொடுக்கிறான், அவர்கள் மூலமாக சிருஷ்டி சம்ஹாரங்களை எல்லாம் பண்ணி வைக்கிறான், அவர்களுடைய ஒன்னு ஒன்னும் எம்பெருமானுடைய செயல்தான் அவர்கள் செய்வதெல்லாம் அப்படின்னு சொன்னார்.
அடுத்து இந்த பாசுரம் இப்போ ஒன்பதாவது பாசுரத்துல பௌத்த மதத்தை நிரசனம் பண்றார். முன்னாடி வேதத்தை அவலம்பித்து வேதத்தை சொன்னதெல்லாம் ஒத்துன்றிருக்கா, ஆனா அதை விபரீதமா புரிஞ்சுண்டு சிவனோ பிரம்மாவோ தான் ஜெகத்காரணம் சொன்னா அவளை கண்டனம் பண்ணார். இப்ப சொல்ல போறது வேதத்தையே ஒத்துக்காதவன் நாஸ்திகன், நாஸ்திகோ வேத நிந்தகா அப்படின்னார் மனுஸ்மிருதியில. நாஸ்திகன்னா யாருன்னா வேதத்தை நிந்த பண்றவன் நாஸ்திகன். அதனால வேதத்தை ஒத்துன்னு சொன்னவா தப்பா அர்த்தம் சொன்னா அதை கண்டனம் பண்ணியாச்சு. இப்ப வேதத்தை ஒத்துக்காத பாஹ்ய மதம் அப்படின்னு சொல்லுவோம். இத புறமதங்கள், வேதத்துக்கு புறம்பே இருக்கக்கூடிய மதங்கள். அவளுடைய அர்த்தம் சரியில்லைன்னு சொல்ல போறார். அதுல குறிப்பாக பௌத்த மதத்தை எடுத்திருக்கார். பௌத்த மதத்திலையும் சர்வசூன்யவாதம் இன்னொரு வாதம் இருக்கு, அதுலயும் பல விதமான உட்பிரிவுகள்லாம் இருக்கு பௌத்த மதத்திலேயே. அதுல சர்வசூன்யவாதத்துல எல்லாமே சூன்யம், ஒன்னும் கிடையாது, எந்த வஸ்துவுமே கிடையாது அப்படின்னுட்டா. சூன்யம்தான் தத்துவம். இவள் ஈஸ்வரன் இருக்கான், ஈஸ்வரன் இருக்காளா இல்லையாங்கிற கேள்வி அவகிட்ட கேட்க முடியாது. ஏன்னா ஒண்ணுமே கிடையாதுன்னு போது ஈஸ்வரன் எப்படி இருக்க முடியும், வஸ்துவே கிடையாது. சர்வம் சூன்யம் சொல்றவா அவ மதத்தை கண்டிச்சு தத்துவத்தை சொல்ற மாதிரியாக இந்த பாசுரம். உளனே நெல் உளன் அவனுருவம் இவ்வுருவுகள், உளன் அலன் எனில் அவனருவம் இவ்வருவுகள், உளனன இளனன இவை குணமுடமையில் உளன் இருதகமையோடு ஒழிவிலன் பரந்தே அப்படிங்கிற இந்த பாசுரத்துல சர்வம் சூன்யம் அப்படின்னு சொல்றவன் மாத்தமிக பௌத்தன் பெயர். அவனுக்கு பௌத்த மதத்துல இதுதான் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு எடுத்து வச்சிருக்கான். முன்னாடியே சொன்ன மாதிரி பௌத்த மதத்துல பல பிரிவுகள் உண்டு, அதுல ரொம்ப சிரேஷ்டமானது புத்தர் அபிப்பிராயப்பட்டது இதுதான். ஒண்ணுமே கிடையாது, சூன்யம்தான் தத்துவம். அதை புரிய வைக்கிறதுக்கு தான் பல பேருக்கு பல விதமா சொன்னதே தவிர இது காஷ்டா, காஷ்டானா கடைசி நிலை இதுதான். இதனுடைய கண்டனம் வேதாந்த சாஸ்திரத்திலையும் இருக்கு. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இங்கேயும் நம்மாழ்வார் அதை மறுக்கிற. எல்லாமே சூன்யம் சூன்யம் சொல்றே, ஈஸ்வரன் இருக்கானா அப்படின்னா ஈஸ்வரனும் கிடையாதுன்னு தான் சொல்ல போறான். ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறவன் ஈஸ்வரனும் கிடையாதுன்னு சொல்ல போறான். ஒண்ணும் கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும், எல்லா வஸ்துக்களும் நான் நேரா பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் பொய்யான தோற்றங்கள் அப்படிங்கிறாவா. சொப்னத்துல வஸ்துக்கள் எல்லாம் எப்படி பொய்யா தெரியுறதோ, சொப்னத்துல வஸ்துக்கள் தெரியுது, பொய்யான வஸ்துக்கள் தானே தெரியுறது. அதே போல நம்ம பாக்குறது எல்லாமே ஒரு சொப்னம் தான், எல்லாமே பொய்யா நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கு, வாஸ்தவத்துல எதுவும் கிடையாது அப்படிங்கிறது பௌத்த மதம். அவனை பார்த்து இப்ப சொல்ற ஈஸ்வரன் இருக்கானா இல்லையா அப்படின்னு அவன்கிட்ட கேள்வி, கேள்வியே கேட்க வேண்டாம், எதுவுமே இல்லைன்னா ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு சொன்னான்னா. அப்ப சொல்றார் உளநிலில் உளன் அவன் உருவம் இவ்வுருவுகள், ஈஸ்வரன் உளன் எனில் ஈஸ்வரன் இருக்கான்னு சொன்னான்னா அப்ப இருக்கான். உளன் அலன் எனில் ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு சொன்னான்னா அப்பவும் ஈஸ்வரன் இருக்கான் அப்படிங்கிற. அது இப்படி இல்லைன்னு சொன்னா இருக்கான்னு இப்படி அர்த்தமாகும் கேட்டா, எந்த வஸ்துவுமே இல்லைன்னு சொன்னால் வேற ஒரு நிலையில அது இருக்குன்னு அர்த்தம். அடியோடு இல்லைன்னு எதையுமே சொல்ல முடியாது. ஒருத்தன் மண் பானை ஒண்ணு பண்ணி வச்சிருந்தா பானை இருக்கானா, பானை கீழ் விழுந்து உடஞ்சு போச்சுன்னு வச்சுப்போம், பானை இருக்கானா இப்ப பானை இல்லை அப்படிங்கிறான். பானை இல்லைன்னா என்ன அர்த்தம் கேட்டா, பானை அடியோடு இல்லைன்னு சொல்ல முடியாது, பானைங்கிறது வேற ஒரு நிலைக்கு போயிடுது, பானை பானையாக இல்லை, அது உடஞ்சு ஓடு ஓடா போயிடுது, பல ஓடுகளா சிதறி போகும். எந்த வஸ்துவுமே அழிஞ்சு போகாது, அது வேற ஒரு நிலையை தான் அடையும். இந்த நிலை இல்லைன்னா இன்னொரு நிலை, அடுத்த நிலைக்கு போகும். முதல்ல மண் கட்டியா இருக்கும், அந்த மண் கட்டியா இருக்கிறது தான் பானையாகும், அந்த பானையா இருக்கிறது தான் சிதறி ஓடா போகும், அந்த ஓடா இருக்கிறது தான் இன்னும் பொடி பொடியா போய் மறுபடியும் மண்ணா போகும், அந்த மண்ணா இருக்கிறது பூமியில மண்ணில் கலக்கும். இந்த மாதிரிதான் வேற ஒரு நிலையில மாறி மாறி போயிட்டே இருக்குமே தவிர அடிவாடு போயிடுங்கிறது எதுவுமே கிடையாது. பஞ்சா இருக்கு, பஞ்சு வந்து நூலா வருது, நூலுங்கிறது துணியா வருது, மாதிரி ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கும். துணிங்கிறது அது இன்னும் சின்ன சின்னதாக கிழிஞ்சு 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 போய் அது அங்கங்க அது பிரிஞ்சு போகும், அப்படியே ஏதாவது ஒன்று வரும்.
எந்த ஒரு பொருளுமே அடியோட அழிஞ்சு போறதுங்கிறது கிடையாது. நாசதோ வித்யதே பாவஹா, நாபாவோ வித்யதே சதஹா என்று பகவத்கீதையில சாதிக்கிறார். இருக்கிற வஸ்து எப்பவுமே அடியோடு இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்ல முடியாது, வேறொரு நிலையில அது இருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த ரீதியில் பார்த்தா எதையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. பானை இல்லை அப்படின்னா இருக்குன்னு அர்த்தம், வேறொரு நிலையில இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த நிலையில இல்லை. அதாவது ஒரு வஸ்துவுக்கு பல நிலைகள் உண்டு, பல ஸ்டேஜ் உண்டு. அதுல ஒன்று ஒன்றையும் ஒவ்வொரு பெயரை நம்ம வச்சிருக்கோம். வஸ்து ஒன்றுதான், அது தனித்தனியா இருந்தா நூல்னு பெயர் வச்சிருக்கோம். அந்த நூலையே கோத்து கோத்து நல்லா பண்ணி வச்சா அதுக்கு துணின்னு பேர் வச்சிருக்கோம். அந்த நூலா திரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு அதுக்கு பஞ்சுன்னு பேர் வச்சிருக்கோம். ஒரே இந்த பஞ்சுதான் நூலா இருக்கு, நூல் தான் துணியா இருக்கு. ஃபஸ்ட் என்னமோ ஒண்ணுதான், ஆனா பெயர் மாத்திரம் வேற வேற. வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகே தேவ சத்தியம் அப்படின்னு சாந்தோபநிஷத் சொல்றது. அதனுடைய விகாரமும் அதனுடைய நாமதேயமும் நம்ம விவகாரம் பண்றதுக்காக நம்ம சொல்லணும் இல்லையோ. துணி எடுத்து உடுத்திக்க முடியும், நூலா இருக்கச்சியோ பஞ்சா இருக்கச்சியோ உடுத்திக்க முடியாது. அதனால இதை எடுத்துக்கோ உடுத்திக்கோன்னு சொல்றதுக்கும் இல்ல உடுத்திக்கிறதுக்கும் ஏத்த மாதிரி ஒரு நிலை ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த நிலைக்கு நாம ஒரு பெயர் வைக்கணும். பெயர் வச்சாதானே சொல்ல முடியும், பெயர் வச்சாதானே உபயோகப்படுத்த முடியும். இல்ல மொத்தம் ஒண்ணுதான் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரே பெயர் தான் அப்படின்னு சொன்னா இப்ப இது உடுத்திக்கோ அப்படின்னு அதுல எப்படி சொல்ல முடியும்? அதனால் நம்மளுடைய விவகாரத்துக்காக நம்ம பேசணுங்கிறதுக்காகவும் நம்ம செயல்களை செய்யணுங்கிறதுக்காகவும் நம்ம இந்த மாதிரி பெயரும் விகாரமும் விற்கிறோம். விகாரம்னா மாற்றம். மண் கட்டியா இருந்தானா அப்போ உபயோகப்படாது, ஆனால் குடமா பண்ணியாச்சுன்னா அது ஜலம் கொண்டு வரத்துக்கு உபயோகப்படும். குடத்தை கொண்டு வா அப்படின்னா மண் கட்டி தான் குடம், ஆனால் குடத்தை கொண்டு அந்த நிலையில தான் அதுக்கு குடம் பெயர். இந்த நிலையில மண் கட்டி அப்படின்னு பெயர் வச்சிருக்கோம். ஒரே வஸ்துவா இருந்தாலும் ரெண்டு நிலையில ரெண்டு பெயர். எந்த பெயர் தேவையில்லையோ, பெயர் வித்தியாசம் தேவையில்லையோ அதை நம்ம வைக்கிறது கிடையாது. இப்ப மனுஷன் குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுப்போம், ஒரு குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்கிறான்னு வச்சுப்போம். அந்த குழந்தை பிறந்து 15-20 வயசு ஆன அப்புறம் அதுக்கு வேற ஒரு நிலை வருது, யௌவனம் வருது. அதுக்கப்புறம் இன்னும் பெரியவனாராம், அதுக்கப்புறம் வயசாராம். இந்த குழந்தைக்கு அதுக்கு எத்தனையோ வித்தியாசம் உண்டு. குழந்தையா இருக்கச்சு இருந்தா மாதிரி அவன் யௌவனத்துல இல்லை, அவன் சரீரத்துல எத்தனையோ மாற்றங்கள் இருக்கு. யௌவனத்துல இருந்தா மாதிரி வயசான காலத்துல இல்ல, எத்தனையோ மாற்றங்கள் இருக்கு. ஆனால் நம்ம ஒரே பெயர் சொல்றோம், என்ன ஒரு பெயர் போரும் அப்படிங்கறதுனால. இல்ல அவனுடைய வயசை குறிப்பிடணும் அப்படின்னா அப்ப குழந்தை அப்படின்னும், இளைஞன் அப்படின்னும், வயசானவன் அப்படின்னும் எங்க தேவையோ அங்க அதை சொல்றோம். ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா சீனியர்னா சீனியர்னு சொல்றோம். அதனால எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அதை சொல்லுவோம். எந்த இடத்துல தேவையில்லையோ அந்த இடத்துல ஓ சீனிவாசன் தானே இவன் தெரியுமே, இவன் எத்தனாந்தே எத்தனை 50 வருஷம் முன்னாடி குழந்தையா பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் நான் பாக்குறேன், இவன் நல்லா தெரியுமே எனக்கு அப்படின்னு சொன்னா அப்போ அந்த இடத்துல நாமதேயத்து வித்தியாசங்கிறது தேவையில்லைன்னு இருக்கு. அதனால இது எல்லாமே நம்ம தேவையான இடத்துக்கு ஏத்த மாதிரி அந்த வஸ்துவை மாற்றத்தை செஞ்சு அந்த வஸ்துவுக்கு பெயரை கொடுப்பேன் அப்படிங்கிறதே தவிர வஸ்து என்னமோ ஒண்ணுதான். ஆனால் குடம் இல்லைன்னு சொன்னா வேற ஏதோ ரூபத்துல அது இருக்குன்னு அர்த்தம். எந்த வஸ்துமே இல்லைன்னு சொன்னா இன்னொரு ரூபத்துல இருக்குன்னு அர்த்தமா. அப்படின்னாலே உலன் அலனெனில், அவன் உலனன், அவன் ஈஸ்வரன் இல்லை அப்படின்னா அப்ப இருக்கான், அப்ப இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா எதுவுமே இல்லைன்னா இன்னொரு நிலையில இருக்கான்னு அர்த்தம் சொல்ல. அப்படின்னால இப்ப ஈஸ்வரன் இருக்கான்னு சொல்றியா இல்லைன்னு சொல்றியா? ஈஸ்வரன் இருக்கான்னா ஈஸ்வரன் இருக்கான்னு சந்தோஷம், ஈஸ்வரன் இல்லை அப்படின்னா அப்பவும் ஈஸ்வரன் இருக்கான்னு சொன்னதா அர்த்தம், இல்லைன்னு சொன்னதாக ஆகாது அப்படின்னா. அவன் உருவம் இவ்வுருவுகள், இந்த உலகம் எல்லாம் அவனுடைய ரூபங்கள், உலக பொருட்கள் எல்லாம் அவனுடைய ரூபம். அவன் அருவம் இவ்வருவுகள், இந்த உலகத்துல இல்லைன்னு எதை சொல்றோமோ அதெல்லாம் அவனுடைய இல்லைங்கிற நிலையில தான் ஆகும். லோக ரூபமா பகவானே இருக்கிறபடினால இருக்கானா அவன் இருக்கான் இல்லைனாலும் பதார்த்தங்கள் இல்லைங்கிற எந்த நிலையில இருக்கோ இல்லைங்கிற நிலை ஆகும் அப்படின்னா சாந்தோபநிஷத் சொல்றது சதேவ சோம்யேதம் அக்ரஆசீத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமான வஸ்துவானது சத்து அப்படிங்கிறது. சத்தாக தான் இந்த உலகம் முதல்ல இருந்தது. சத்துனா பிரம்மம், சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு பிரம்மத்தை சொல்லுவோம். அப்ப இந்த லோகமானது பிரம்மமாக, பிரம்மம்னா சீமன் நாராயணன்,
இந்த லோகமெல்லாம் பகவானாக சிவன் நாராயணாக முதல்ல இருந்தது. ஆதி காரணமாக அவன் தான் இருந்தான். அப்ப அவனை சத்து அப்படிங்கிறது, சத்துனா இருப்பவன் அர்த்தம். இருப்பவனா பகவான் எப்பவுமே நிர்விகாரமா இருக்கிற அப்படின்னால அவனை சத்து எப்பவுமே இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்த பின்னாடி ஒரு வாக்கியம் வருது, அசதேவேத மக்ர ஆசீத். இது எல்லாமே அசத்து அப்படின்னு. முன்காலத்துல பிரளய காலத்துல ஆதி காலத்துல அசத்து இருந்தது அப்படின்னு. அசத்துனா என்ன அர்த்தம்னா இல்லாததுன்னு அர்த்தம். இல்லாததுன்னு எதை சொல்றார் அப்படின்னா பகவான தான் சொல்றார். பகவான் எப்படி இல்லாததுன்னு சொல்ல முடியும்? பிரம்மத்தை எப்படி, பிரம்மத்தை தான் சொல்றது, உபநிஷத் சொல்றது. பிரம்மத்தை தான் சத்து அப்படிங்கிறது, பிரம்மத்தை தான் அசத்துங்கிறது. எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டானா, அதான் அவன் உருவம் இவ்வுருவுகள், அவன் அருவம் இவ்வருவுகள். அதாவது இந்த இப்ப இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இருக்குல்லையோ, இதெல்லாம் எதுவுமே பிரளய காலத்துல கிடையாது. பிரளய காலத்துல இல்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி இல்லைன்னா அடியோட இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. பிரளய காலத்துல இல்லைன்னா வேற ஒரு நிலையில இருக்குன்னு அர்த்தம். அந்த வேற ஒரு நிலைங்கிறது சூக்ஷ்மமான நிலை. இந்த அச்சேதன வஸ்துக்கள் எல்லாம் சூக்ஷ்மமான பிரகிருதியாகிற ஒரு நிலையில முன்னாடி இருந்திருக்கு பிரளய காலத்துல. அந்த பிரகிருதிங்கிறது இருக்குல்லையோ, அது இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவு சூக்ஷ்மமான ஒரு நிலை அது. இதெல்லாம் இப்ப இருக்கிற நிலையில எதுவுமே இல்லையோ இல்லையோ, அதனால இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவு சூக்ஷ்மமான ஒரு நிலை ஒண்ணு இருக்கு. அந்த நிலையில அது இருந்திருக்கு, அதை தான் அசத்துன்னு சொல்றோம். இல்லாத நிலை அப்படின்னு சொல்றது சூக்ஷ்மமான நிலை. அந்த நிலையில அவற்றை சரீரமாக கொண்டு பகவான் இருக்கா, அதுக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்கா, அதனால அவனையும் இல்லைன்னு சொல்றது. இல்லைன்னு சொல்லக்கூடிய வஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் இருக்கான் இல்லையோ, அவனையும் இல்லைங்க. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா, பிரம்மமே சத்தாவும் இருக்கு, பிரம்மமே அசத்தாவும் இருக்கு. இங்கெல்லாம் பிரம்மம்னு சொல்றதெல்லாம் பரமாத்மா சீமன் நாராயணன். பிரம்மான்னு சொல்லி குழப்பிட வேண்டாம். பிரம்மாங்கிறவர் தான் நான்முக பிரம்மா. பிரம்மம் அப்படின்னா பரபிரம்மம் சீமன் நாராயணன். அவனே சத்துன்னு அசத்துன்னு வேதம் சொன்னது இதுக்காக கேட்டானா, எப்படின்னு கேட்டானா, அது நன்னா பகவானானவன் இருக்கான்ங்கிற அர்த்தத்தை வச்சு சத்துன்னு சொல்றது. இந்த வஸ்துக்கள் எல்லாம் இல்லை ஒரு காலத்துல, பழைய காலத்துல இல்லாதப்போ எந்த அவஸ்தையில அது இருந்தோ, இல்லைன்னு சொல்லும்போது வேற ஒரு சூக்ஷ்மமான அவஸ்தையில் இருக்கொள்ளும், அந்த அவஸ்தைக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்கு அப்படின்னால அவனையும் இல்லைன்னு சொல்றது அப்படின்னா உபநிஷத் சொல்றது இந்த விஷயத்தை அழகாக. அதுதான் அவன் அருவம் இவ்வருவுகள். அப்ப ஈஸ்வரன் அசத்து அப்படின்னு சொல்றது இந்த அருவுகள். அருவுகள்னா இதெல்லாம் இல்லைங்கிறது, உருவுகள்லாம் இருக்குங்கிறது. இந்த வஸ்துக்கள் எல்லாம் இல்லைன்னு ஒரு நிலை இருக்கொள்ளியோ, அதுதான் ஈஸ்வரன் இல்லை அப்படின்னு வேதம் எடுத்து சொல்றது. உலன நெல் உலன் அவன் உருவம் இவ்வுருவுகள். உலன் அலன் எனில் உலனில் உலன் வச்சுக்கணும். இல்லைன்னு சொன்னாலும் அப்பவும் இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா அவன் அருவம் இவ்வருவுகள். இந்த வஸ்துக்குள்ளே அருவம்னு ஒண்ணு இருக்குல்லையோ, அபாவம்னு ஒண்ணு, அப்ப சூக்ஷ்மமான நிலைன்னு ஒண்ணு, அதுதான் ஈஸ்வரன் இல்லை அப்படிங்கிறது அந்த நிலைதான். ஏன்னா அதுக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்கா. நீ எதுக்கு எதை எது இல்லைன்னு சொல்ற, எந்தெந்த வஸ்துவ நீ இல்லைன்னு சொல்றியோ, அந்தந்த வஸ்து வேற ஏதோ ரூபத்துல இருக்குன்னு அர்த்தம். அந்த ரூபமா பகவான் இருக்கா, அதுக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருக்கா, அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக இந்த மாதிரி பார்த்தோம்னா நீ எதையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன ஆச்சு? உளனன இளநன இவை குணம் உடமையில். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, உளன் அப்படின்னும் இளன் அப்படின்னும் ரெண்டு குணம் இருக்கு பகவானுக்கு. ஆனா உளன்னும் சொல்ல முடியும், சத்துவமும் இருக்கு அசத்துவமும் இருக்கு பகவானுக்கும் இருக்கு, எல்லா வஸ்துக்களுக்குமே இருக்கு மொத்தத்துக்குமே. அப்போ உளன் அப்போ என்ன இருக்கான்னு சொன்னான்னா, உளன் அப்படிங்கிற தன்மையோட இருக்கான்னு அர்த்தம். பகவான் இல்லை அப்படின்னா அப்ப இளன் என்கிற தன்மையோட இருக்கான்னு அர்த்தம். அப்போ இல்லைன்னா அது இளன்னு ஒரு தன்மை ஒண்ணு இருக்கு, அந்த ஒரு நிலை ஒண்ணு இருக்கு, அந்த ஒரு அவஸ்தை இருக்கு, அந்த அவஸ்தையில அவன் தான் ஆயிடும் அப்படின்னு ஆயிடும். ஜீவாத்மாவே பார்ப்போமே, ஜீவனாத்மாவே யாரோ ஒருத்தர் இருந்தார், அவர் இப்ப இல்லைன்னா என்ன அர்த்தம் கேட்டா, அவர் இப்ப இல்லைன்னா எந்த ஜென்மம் எடுத்திருந்தாரோ அந்த ஜென்மத்துல இல்லைன்னா அர்த்தம் ஆயிடுவார், மொத்தமா இல்லைன்னு அர்த்தமாகது. ஏன்னா வேற ஒரு ஜென்மத்துல அவர் இருக்கார். ஆத்மா வந்து நித்தியமானது தானே, அதனால அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. இதையும் பகவத்கீதை சொல்றது, இல்லைன்னா எந்த ஜென்மத்துல இல்லைன்னா அர்த்தம் ஆயிடுவாரு, வேற ஒரு ஜென்மத்துல அடியோட இல்லை, ஆத்மாவே அடியோட இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆத்மா நஸ்வரம் இல்லையே. அதனால வேற ஏதோ இதுல அவர் இருக்காருன்னு தானே அர்த்தமா, அந்த மாதிரிதான் இதுவும். ஈஸ்வரனுக்கும் இந்த மாதிரி ரெண்டு அவஸ்தைகள் இருக்கு,
குலங்கிற அவஸ்தை இளங்கிற அவஸ்தை. அவ ஈஸ்வரன் இல்லை அப்படின்னா இளன் என்கிற நிலையில அவன் இருக்கான் அர்த்தம். இப்போ உளன் என இளன் என இவை குணம் உடமையில் இந்த ரெண்டு குணங்கள் இருக்கப்படினால உளன் இருக்கான். இரு தகமையோடு ரெண்டு சுபாவத்தோடு கூட பகவான் இருக்கான். ஒழிவிலன் பறந்தே அப்படி இருக்கும்போது எல்லா வஸ்துக்குள்ளையும் பறந்து இருக்கான். யோகத்துல என்னென்ன வஸ்துக்கள் இருக்கோ எல்லாத்துக்குள்ளும் அந்தரியாமியாக பகவான் இருக்கான். ஏன்னா அப்படியே வச்சு பார்த்தா இதுக்கு புரியும், நல்லா புரியும். அதனால பகவானும் அவனுடைய லீலா விபூதிகளும் மொத்தமும் சேர்த்து எல்லாமே இருக்கு. உளன் இருத்த சமையோடு ஒழிவிலன் பறந்தே, அதான் அழகா பிள்ளான் வியாக்கியானத்தில் சாதிக்கிற இப்படி அஸ்தித்வ நாஸ்தித்வங்களாகிற குணங்களை உடையவன் என்று சொல்லுகிறாரு. அஸ்தி என்னிலும் உளன், நாஸ்தி என்னிலும் உளன். அஸ்தின்னு சொன்னாலும் இருக்கான், நாஸ்தின்னு சொன்னாலும் இருக்கான். அஸ்தின்னு சொன்னா நாஸ்தின்னு சொல்லும் போது அந்த நாஸ்தித்வ தர்மத்தோடு கூட அவன் இருக்கான், நாஸ்தித்வங்கிற தன்மையில அவன் இருக்கான்னு அர்த்தம். அப்படி உளனாம் இடத்து சர்வாந்தராத்மாவாய்க்கொண்டு உளன் என்கிறார். அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் அந்தரியாமையாக பகவான் இருக்கான் அப்படிங்கிற ஒரு விசேஷத்தையும் கூட்டி சொல்ற. அதுக்குள்ள அந்தரியாமையா இருக்கிறபடினால்தான் அந்தந்த தன்மைகள் பகவானுக்கு இருக்கு என்பதாக தெரியுது. இப்படி சர்வம் சூன்யம் அப்படிங்கிற மாத்தியமிக மதத்தை நிராசனம் பண்ணிருக்க, மாத்தியமிக பௌத்த மதத்தை பகவானே இப்படி சொல்லியாச்சுன்னா அப்ப மற்ற வஸ்துக்கள் கேட்க வேண்டாம், எல்லா வஸ்துக்களுமே இல்லைன்னு சொன்னா இருக்குன்னு தான் அர்த்தம். சர்வம் சூன்யம் சொல்ல முடியாது அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்தினுடைய சாரமாக தவிடோ வருஷ தாத்பரிய ரத்னாவளியில சதசதவகதேஹே அப்படின்னு இருக்கு. திரக்ஷ பிரம்மாத்மபாவாத் சதசதவகதேஹே சர்வசத்வேஷு பூர்த்தேஹே பஸ்யன் யோகி அப்படின்னு வருது. சதசதவகதேஹே சத்தாகவும் அசத்தாகவும் அறியப்படுபவனாக, அறியப்படுபவனாகியால் அர்த்தம். பகவானை சத்து என்றும் அசத்து என்றும் வேதம் சொல்றது, உளன்னும் இளன் என்றும் வேதமே சொல்லி காமிக்கிறது. நீ என்ன சொல்றது, வேதமே எங்களுக்கு அப்படித்தான் புரிய வச்சிரு. இப்போ உளன் என்றும் பகவான் அறியப்படுகிறான், இளன் என்றும் பகவான் அறியப்படுகிறான். அதனால சத்து என்றும் அசத்து என்றும் தெரிகிறபடியால் என்ன அர்த்தம். இதுக்கு இந்த பாசுரத்துடைய சாரமாக அதை சாதிச்ச திரக்ஷ பிரம்மாத்மபாவாதுன்னு போன பாசுரத்தில் சாரம் பார்த்தோம். சிவனாகவும் பிரம்மாவாகவும் அவளுக்குள்ள அந்தரியாமியாக இருக்கிறபடியால் அப்படிங்கிற அர்த்தம். இது உயர்ந்த ஒரு சாஸ்திரத்தினுடைய அர்த்தம், உயர்ந்த சாஸ்திரம்னா கடினமான ஒரு சாஸ்திரத்தினுடைய அர்த்தமா இருக்கிறபடினால பிள்ளான் இந்த பாட்டுக்கு வியாக்கியானம் சொல்லும் போது கொஞ்சம் விஸ்தாரமா சாதிச்சிருக்க. எல்லா வியாக்கியாத்தாலுமே இதுக்கு விஸ்தாரமா எழுத வேண்டியிருக்கு. ஏன்னா சட்டன்னு புரியாத விஷயம் இது. ஸ்ரீ அனகராச்சார சுவாமியை ரொம்ப விஸ்தாரமா ஒரு வியாக்கியானம் சாதிச்சுட்டு இது இதுக்கு மேல இதை எழுத முடியாது, இது இத்தனை எழுதினபடியாலையும் புரியாது, இது ஆச்சாரிய முகமா கேட்டு தெரிஞ்சிருந்தாதான் புரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சாதிச்சிருங்க. பொதுவாக பௌத்த மதம் முதலான மதங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். முதல்ல அதை புரிஞ்சிருந்தாதானே அதனுடைய நிரசனம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். ஆனால் எதையுமே இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற நம்ம சித்தாந்தத்தை நம்ம இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாசுரம் பரந்த தன் பறவையுள் நீர் தோறும் பரந்துளன் பரந்த அண்டமிதன நிலவுசும் பொழிவன கரந்த சிலிடம் தோறும் இடந்திகள் பொருள் தோறும் கரந்து எங்கும் பரந்துளன் இவையுண்ட கரனே. மாத்தியமிக மதத்தை எல்லாம் நிராசனம் பண்ணிட்டார். இப்ப நம்ம சித்தாந்தத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ற, பகவான் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டான்னா ஒரு ஒரு வஸ்துக்குள்ளுமே பரவி இருக்கான். இந்த பாசுரத்தினுடைய சாரமாக தாத்பரிய ரத்னாவளியில் சொல்லும் போது சர்வ சத்வேஷு பூர்த்தேகே அப்படிங்கிற எல்லா வஸ்துக்களிலும் பூர்த்தியாக பகவான் இருக்கான், நிறைந்து இருக்கான், பரிபூர்ணனாக இருக்கான் என்ன அர்த்தம். பகவான் இல்லாத இடம் கிடையாது. பரந்த தன் பறவைகள் நன்கு பறந்து இருக்கக்கூடிய சமுத்திர ஜலம், அப்புறம் அந்த ஜலத்தினுடைய ஒவ்வொரு துளி, அந்த ஜலத்தினுடைய ஒவ்வொரு பரமாணு, ஒவ்வொரு சூக்ஷ்ம பாகம், அதுக்குள்ளயும் பகவான் இருக்கான். ஒன்னொன்னு உள்ளுக்குள்ள பகவான் இருக்கான். பரந்த தன் பறவையில் நீர் தொறும் பறந்த உள் நீர், அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய சூக்ஷ்மான பரமாணு இருக்குள்ளோ அதுலயும் பறந்து உடன் அதுக்குள்ளயும் வியாபிச்சிருக்கான். அவன் இல்லாத இடம் கிடையாது. உதாரணமாக சமுத்திரத்தை எடுத்த
ஏன் சமுத்திரத்தை எடுத்து சொன்னார் அப்படின்னா, ஆதி காலத்துல சமஷ்டி சிருஷ்டியில முதல்ல ஜனந்தான் உண்டாச்சுன்னு சொல்லுவா. அப்ப ஏவ சசஜாதவ் தாசு வீரியம் அப்பா சிருஜது, முதல்ல ஜலம் இருந்தது, ஜலத்திலிருந்தான பூமி உண்டாச்சு. அக்னே அத்ய பிருத்திவி அப்படின்னு இருக்கு, ஜலத்திலிருந்தான பிருத்திவி உண்டாச்சு. அதனால பிருத்திவியும் வர்றதுக்கு முன்னாடி ஜலமா இருந்தபடினால அது ஒரு உதாரணமா சொல்ற. அந்த ஜலத்திலையும் பகவான் இருக்கான் மாத்திரம் இல்ல, ஜலத்தினுடைய பரமானு இருக்கோல் சூக்ஷ்மான அம்சம் அதுலயும் ஒண்ணுக்குள்ள போய் ஒன்னு ஒண்ணுக்குள்ளயும் பகவான் இருக்கான். ஒன்னு ஒன்னு பரமானுக்குள்ளயும் பகவான் இருக்கான். நாம் இருக்கும்போது எப்படி இருக்கான்னு கேட்டா, பரந்த அண்டம் இதன, ரொம்ப பெரிய பெரிய அண்டமாக அதை நினைச்சுட்டு இருக்கானா. அதாவது ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ள பகவான் இருக்கான் அப்படின்னா எப்படியோ, அதே மாதிரிதான் ஒரு சின்ன ஜலபரமானுக்குள்ளே பகவான் இருக்கான் அப்படிங்கறதும் அப்படிதான். இது ரெண்டு இடத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. நாமளே ஒரு பெரிய இடத்துல இருக்கோம் அப்படின்னும், ஒரு சின்ன இடத்துல இடமில்லாத இடத்துல நெருக்கின் இருக்கோம்னா நமக்கு வித்தியாசம் உண்டு. நாம நெருக்கிண்டு கஷ்டப்பட்டுன்னு உட்காந்துருக்கோம், பெரிய இடமா இருந்தா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம். ஆனா பகவானுக்கு அப்படி கிடையாதான். பரமானுக்குள்ள இருக்கும் போதும் பரந்த அண்டம் இதன, இந்த பரந்த அண்டம் இது அப்படின்னு ரொம்ப பெரிய பிரம்மாண்டத்துக்குள்ள இருக்க மாதிரி இப்ப இருக்கான். இதுவும் பிரம்மாண்டம் தானே அப்படின்னு நினைச்சிருந்து அதுக்குள்ள இருக்கான் பகவான். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அதான் அழகா சொல்ற, சர்வசத்வேஷு பூர்த்தேகேன, பூர்த்தியா இருக்கான் உன் ஒண்ணுலயும், பரிபூர்ணனாக இருக்கான். இங்க இருக்கிற அப்படின்னா ஒரு குறைவு அப்படின்னும், இல்ல பெரிய இடத்துல இருக்கிற அப்படின்னா ஒரு நிறைவு அப்படின்னோ கிடையாது. அவனுடைய கல்யாண குணங்களுக்கோ அவனுடைய வைபவங்களுக்கோ எந்த பெருமைக்கோ எந்த குறவும் இல்லாமல் அந்த பரமானுக்குள்ள இருக்கான். பரமானுக்குள்ள இருக்கிற அப்படின்னால பெருமைக்கு ஏதாவது குறைவா, கல்யாண குணங்களுக்கு ஏதாவது குறைவா, இல்ல சிருஷ்டியாதிகளுக்கு ஏதாவது குறவானா, ஒண்ணும் கிடையாது. அவனுடைய வைபவத்துல கொஞ்சம் கூட சுருக்கம் கிடையாது. ஒண்ணும் இல்லாமல் தன்னுடைய சர்வசக்தன் எப்படியோ அப்படிதான் இங்கேயும். பரமானுக்குள்ள இருக்க அப்படின்னா சக்தி குறைஞ்சு போச்சுங்கிறது கிடையாது, பரமானுக்குள்ள இருக்க அப்படின்னா ஞானம் குறைஞ்சு போச்சுங்கிறது கிடையாது, பரமானுக்குள்ள இருக்க அப்படின்னாலும் என்னுடைய வைபவம் ஏதாவது குறைஞ்சு போச்சோங்கிறது கிடையாது. அவன் எப்படி வெளியில இருக்கக்கூடிய சீவை குண்டத்து லோகத்துல இருக்கிறவன் எப்படி பரிபூர்ணனா இருக்கானோ அதுல கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் இந்த பரமானுக்குள்ள இருக்கான். ஆனால்தான் அவனுக்கு பரிபூர்ணான் பெயர், பரிபூர்ணனவன். எந்த இடத்துல இருந்தாலும் பரிபூர்ணமாக இருக்கக்கூடியவன். பரிபூர்ணன் அப்படிங்கறத சொல்லும் போது ரெண்டு விதமா சொல்லலாம். சொரூபத்தினாலே அவன் பரிபூர்ணனா இருக்கான் அப்படின்னா, இல்ல குணங்கள் முதலானங்களை இட்டு அவன் பரிபூர்ணன் அப்படின்னு சொல்லலாம். லோகத்திலே இப்படி உண்டோ இல்லையோ, சொரூபத்தினாலே பரிபூர்ணன் அப்படின்னு சொன்னானா அவனுடைய மொத்த சொரூபம் இதுக்குள்ள அடங்கிடும் அர்த்தம். ஒரு ஜல பரமானுக்குள்ளே பகவான் இருக்கான், சூக்ஷ்மமான ஜலம் ஒண்ணு அதுக்குள்ள பகவான் இருக்கான், பரிபூர்ணனா இருக்கான். சொரூபத்தினாலே பரிபூர்ணா இருக்கான்னா பகவானுடைய சொரூபம் மொத்தம் இங்க வந்துடும் நடக்கும். அப்ப வெளியில பகவத் சொரூபமே இல்லைன்னு ஆயிடும். அதனால சொரூபத்தினாலே பரிபூர்ணன் அப்படின்னு அர்த்தம் இல்லை இதுக்கு. பின்ன என்னன்னு கேட்டா, குண வைபவங்கள்னாலே இவன் பரிபூர்ணன். இவன் இங்க இருக்கிற அப்படின்னாலும் எந்த குறவும் கிடையாது. வெளியில இருக்கிற அப்படின்னாலும் இவனுக்கு எந்த அளவு பரிபூர்ணத்துவம் அப்படிங்கிறது குணத்தினாலேயோ வைபவத்தினாலேயோ வருதோ, சக்தினால வருதோ, அதுல ஒரு குறவும் இல்லாமல் இங்கேயும் அதே மாதிரி பரிபூர்ணனா இருக்கான். இங்க இருந்துட்டே எல்லாத்தையும் செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதை வச்சுட்டு பரிபூர்த்தி அப்படிங்கிறது சொல்றது. இது சுவாமி தேசிகனுடைய நிர்வாகம். இது நியாய சித்தாந்த கிரந்தத்திலையும் மற்ற இடத்துலையும் சுவாமி தேசிகன் இதை சாதிச்சிருக்க. சொரூபத்தினாலையும் பரிபூர்ணன் அப்படின்னு ஒரு மதம் ஒண்ணு உண்டு. இதுல பகவான் இங்கேயும் சொரூபத்தினாலே பரிபூர்ணனா இருக்கான்னா, அப்ப வெளியில இருக்க மாட்டானே, இங்கேயும் அவன் பரிபூர்ணனா பூர்த்தியா இருக்கான்னா அப்ப வெளியில ஒண்ணும் கிடையாதே அப்படின்னா, இங்கேயும் இருக்கான் வெளியிலயும் இருக்கான் அப்படின்னா, அது இப்படி முடியும் இங்கேதான் பூர்த்தியா இருக்கான், என்ன இந்த இடத்துல பூர்த்தியாகவும் இருக்கான் அப்படியே வெளியிலயும் இருக்கான். அது அவனுடைய அகடித கடனா சக்தி. அவனுக்கு இந்த மாதிரியான சக்தி எல்லாம் உண்டு, விசித்திரமான சக்தி எல்லாம் உண்டு. நம்மள மாதிரி நினைக்க வேண்டாம். ஒரு இடத்துல பரிபூர்ணனா இருந்துட்டே இன்னொரு இடத்துல இருக்கிறதுக்கு அவனால முடியும். அகடித கடனா சக்தி அப்படின்னா என்ன கேட்டா, சேராததை சேர்க்கக்கூடிய சக்தி. ஒண்ணு லோகத்துல எது நடக்காதுன்னு நினைச்சுட்டு இருக்கோமோ அதை நடக்கத்தர சக்தி அவனுக்கு உண்டு. இது அடியோட நடக்காதோ அதை நடத்துற சக்தி. அதனால தானே அவன் வாயை திறந்த போது சம்ஹார காலத்துல அந்த ஆளிலை கண்ணனுடைய சின்ன வாய்க்குள்ள லோகம் மொத்தமும் இருக்கு. சின்ன வாய்க்குள்ள லோகம் மொத்தம் எப்படி இருக்க முடியும்? லோகங்கிறது பெருசு, வாய்ங்கிறது சின்னது தானே. சின்ன வாய்க்குள்ள லோகம் மொத்தம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, இதான் அகடித கட்டண சக்தி.
அதனால அவன் இங்கேயும் பூர்த்தியா இருக்கான், ஆனா வெளியிலயும் இருக்கான். நம்ம தான் ஒரு இடத்துல பூர்த்தியா இருந்தா இன்னொரு இடத்துல இருக்க முடியாது, அவன் இருப்பான் அப்படின்னு சொல்ற. இது வந்து சுவாமி தேசிகன் வந்து இதை ஒத்துக்கல, இப்படி சொல்லக்கூடாதுன்னு இருக்க. அகடித்த கட்டனா சக்தி அப்படின்னா ஒண்ணு அடியோட இதெல்லாம் இருக்கும்படி பண்றான் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. அதுக்கு சிவப்பா ஒரு வஸ்து இருக்குன்னா அது கருப்பாக்குறான் ஒருத்தன முடியும், வெள்ளையாக்குறான முடியும். அது சிவப்பா இருக்கும் போதே வெள்ளையாக்கணும், அதாவது சிவப்பும் இருக்கணும் அதே சமயத்துல அது வெள்ளையாகவும் ஆக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நடக்காது. அந்த மாதிரியான அகடித்த கட்டனா சக்தி எல்லாம் சொல்லல, அதாவது விருத்தமா இருக்கக்கூடிய அகடித்த கட்டனா சக்தி எல்லாம் சொல்லக்கூடாது. அதனால அதெல்லாம் இது சொல்லல, இங்க அதெல்லாம் அபிப்பிராயம் இல்ல. குணத்தினாலே அவன் பரிபூர்ணன் அப்படின்னு தான் அர்த்தம் சொல்லணும். அவனுடைய விபூதிகளினாலே அவன் பரிபூர்ணன் அப்படின்னு தான் அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு. அகடித்த கட்டனா சக்தியாலே நிர்வகிக்கல் விருத்த சமுச்சயம் கொள்ளும் பரமதங்களில் படியாம் இல்ல. இப்படி எல்லாம் அகடித்த கட்டமான சக்தி அப்படின்னா அப்ப பாஸ்கர் மதத்துல பேதா பேதம் சொல்ற மாதிரி இதெல்லாம் எது வேணா சொல்லிக்கலாம் அப்படின்னு ஆயிடும் அப்படின்னு சாதிச்சிருக்க. இந்த மாதிரி தேசியனுக்கு மாத்திரம் இல்ல, முன்னாடியே கூட பல ஆச்சாரியர்கள் வந்து இந்த மாதிரியான திருவுள்ளம் பண்ணி பத்தி இருக்கா. காலம் சுரூபத்தினாலே பரிபூர்ணத்துவம் கிடையாது அப்படிங்கறது இது ஒரு பெரிய விசாரம். ஆனா சர்வசத்தியேஷு பூர்த்தேகே அப்படின்னு சுவாமி தேசியனுக்கு சொன்னதை வச்சு ஒன்று ஒன்றிலும் இந்த மாதிரியான பூர்த்தியை அவர் திருவுள்ளம் பற்றியிருக்கார், எம்பெருமானார் திருவுள்ளம் பற்றியிருக்கார் நாம் புரிஞ்சுக்கணும். பரந்த அண்டம் இதன அப்படின்னு நிலவிசும் பொழிவர கரந்த சிலிடந்தோறும் இடந்திகள் பொருள் தோறும் கரந்து எங்கும் பரந்துளன். இது மாத்திரம் இல்லை, நிலவிசும்பு நிலம்னா பூமி, விசும்புன்னா ஆகாசம், பூமி என்ன ஆகாசம் என்ன, இது போல எல்லா இடத்துலயும் இருக்கான் பகவான். ஒரு உதாரணத்துக்காக இது சொன்னது, கரந்த சில்லிடந்தோறும் சின்ன சின்ன இடங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அது ஒண்ணு ஒண்ணுலயும் பகவான் இருக்கான். பூமி ஆகாசம் முதலான சர்வலோகங்களும் அதுல கரந்த சில்லிடந்தோறும் அதுல உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடம் அதுலயும், இடந்திகள் பொருள் தூரும் அந்த ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் கடந்து எங்கும் பறந்துடன், இது எல்லாத்தையும் வியாபிச்சு எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள பகவான் பறந்திருக்கான். ஆக ஒவ்வொரு இடம் அந்த இடத்துல இருக்க வஸ்து, அந்த வஸ்துக்குள்ள குஸ்து எதை எடுத்தாலும் சூக்மான வஸ்துவரை எடுத்தாலும் அதுக்குள்ள பகவான் இருக்கான் அப்படின்னா. இன்னொரு அர்த்தம் அழகா சொல்றா, இடந்திகள் பொருள் தூரம்னா இடம்னா சரீரம், இடந்திகள் பொருள் அப்படின்னா சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா எல்லாத்துக்குள்ளயும் பகவான் இருக்கான். சரீரத்துக்குள்ளயும் பகவான் இருக்கான், நம்ம இருக்கக்கூடிய இடம் பூமி ஆகாசம் முதலான இடம் அதுல இருக்கக்கூடிய நம்மளுடைய சரீரம் அந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா எல்லாத்துக்குள்ளயும் பகவான் இருக்கான். அப்போ கரந்த சிலிடந்தோறும் இடந்திகள் பொருள் தோறும் கரந்து எங்கும் பறந்துடன், ஜீவாத்மாங்கிறவன் ரொம்ப சூக்ஷ்மமானவன், அவனுக்கு உள்ளுக்குள்ளேயும் பகவான் இருக்கான். இங்க முன்ன சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளேயும் பகவான் இருக்கான் அப்படின்னா ஜீவாத்மாவே சூக்ஷ்மாச்சு, அவனுக்கு உள்ளுக்குள்ளேன்னு ஒன்று உண்டா அப்படின்னு கேட்டா பகவான் இருக்கான்னு அர்த்தம், மொத்தமாக ஜீவாத்மாவோட சம்பந்தப்பட்டு பகவான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்போ கரந்து எங்கும் பறந்துடன், எல்லா இடத்துலையும் பறந்து அவன் வியாபிச்சு இருக்கான் பகவான். யாருன்னு கேட்டா இவையுண்ட கரணே, இந்த வஸ்துக்களை எல்லாம் சம்ஹார காலத்திலே அவன் தன் உண்ட தன் வாயிலே உண்ட கரன், திருட பிரமாண சித்தன், திருடமானவன் பகவான் சாதாரணமானவன் கிடையாது, அவன் திருடமானவன், திருட பிரமாண சித்தன். அதனாலதான் சொல்ற அழகாக, ஜெகத் சம்ஹர்த்தாவுமாய் சுதிட பிரமாண சித்தனாயிருந்த எம்பெருமான், அந்த எம்பெருமானுடைய துயரரு சுடரடி தொழுதெடு என் மனநே என்கிறார் முதல் பாட்டோட சேர்த்து வச்சு அழகா சொல்றார் வியாக்கியானத்துல பிள்ளா. அதனால ஆத்மான்கு வியாக்கியானம் அவர்தான் பண்ணியிருக்க, அச்சித் வஸ்துகளிலும் வியாபித்து அவற்றினுள்ளே பிரகாசிக்கிற சித் வஸ்துக்களிலும் ஆத்மாலன்னு அர்த்தம். ஸ்தூலமான அண்டத்தில் வியாபித்தா போலே அனாயாசத்தாலே அசங்குசிதனாய் அன்னேர் அதிர்ஷ்டனாய் கொண்டு பிள்ளை வியாக்கியானத்துல இங்க வந்து ஒரு உதாரணம் சொல்லியிருக்க, சின்ன ஜல பரமாணுக்குள்ள பகவான் இருக்கான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா பரந்த அண்டம் இதன, ஸ்தூலமான வஸ்துக்குள்ள இருக்க மாதிரி உள்ள இருந்துருக்கான் அப்படின்னா
இப்போ ஸ்தூலமான வஸ்துக்குள்ள பகவத் ஸ்வரூபம் இருக்கு, சூக்ஷமான வஸ்துக்குள்ள பகவத் ஸ்வரூபம் எப்படி பூர்த்தியா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததோ இல்லையோ, அதுக்கு பிள்ளை அழகா சாதிக்கிறார் பாருங்க. அனாயாசத்தாலே அசங்குச்சிதனாய் அந்நீர் அதிர்ஷ்டனாய் கொண்டு அனாயாசத்தாலே, ஆயாசம் இல்லாம இருக்கான இருக்கும். சின்ன இடத்துல இருக்கு அப்படின்னா ஏதாவது கஷ்டமா அவனுக்கு அப்படிங்கிறனா, பெரிய இடத்துல இருந்தா எப்படி கஷ்டம் இல்லாமல் ஃப்ரீயா இருப்பானோ அந்த மாதிரி இது நெருக்கப்பட்டு இருக்கும்போது அவன் அனாயாசமா இருக்கான். ஆயாசங்கள்லாம் கிடையாது, சங்கோச்சங்கள்லாம் கிடையாது, உடம்பு சுருக்கின் இருப்பான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அனாயாசமா இருப்பான், அசங்குச்சித்தனா இருப்பான். அன்னை ரதிர்ஷ்டன் ஆய்கொண்டு மறைஞ்சிருக்கான், வேற யாரும் அவனா பார்க்க முடியாது. அன்னை ரதிர்ஷ்டன் கொண்டு வேதத்தை வச்சுன்னு சொல்றது, ஜெகத் சம்ஹர்த்தா உமாய் இவையுண்ட கரணின்னு சொல்ற மாதிரி இவையெல்லாம் உண்ட பகவான். இப்படிலாம் இருக்கக்கூடிய ஞானம் மொத்தத்தை சம்ஹாரம் பண்ண பகவான், தன் வயிற்றுக்குள்ளே வைத்துக் கொண்டிருந்த பகவான், அவன்தான் இப்படி ஒவ்வொரு வஸ்துவாகவும் உள்ளுக்குள்ள அந்தரியாமையா பகவான் இருந்துட்டு இருக்கான் அப்படின்னு. அப்போ இவையுண்ட கரண், கரம்னா திருடம் அர்த்தம், பகவான் திருடனா இருக்கான், பகவான் திருட பிரமாண சித்தனா இருக்கான். அதாவது பகவானை சொல்லக்கூடிய பிரமாணம் வேதம், அந்த வேதம்ங்கிறது அத்தனை திருடமா இருக்கு. இப்படி எல்லாம் பகவானை தெரிவிக்கிறது இல்லையோ, தெரிவிக்கிற வேதம் தப்பா அப்படின்னு சங்கே பண்ண முடியாதபடி அனாதிகாலமாக இந்த வேதம் இருந்துருக்கு. இதுல பக்தாவனுடைய தோஷம் எதுவுமே கிடையாது, வேற எந்த விதமான தோஷமும் இல்லாமல் இது இருந்துருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வேதம் முதலான பிரமாணங்கள்னாலே சித்தமாக இருக்கக்கூடியவன் இந்த எம்பெருமான். கரந்த சிலிடன் தோறும் இடந்து இழு பொருள் தோறும் கரந்து எங்கும் பரந்துளன் இவையுண்ட கரனே. அடுத்தது 11வது பாசுரம். இது பலஸ்ருதி. இந்த 10 பாட்டை சொன்ன அப்புறம் இந்த 10 பாட்டை யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை 11வது பாசுரத்தில் சொல்லுவார். இது ஆழ்வாருடைய வழக்கம். தன்னுடைய திருநாமத்தையும் சொல்லி இந்த சடகோபன் அருளை செய்து இந்த 10 பாட்டை யார் விண்ணப்பம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு வரும். ஒரு 10 பாட்டு அடுத்தது பலன், அடுத்த ஒரு 10 பாட்டு அடுத்து ஒரு பலன், அடுத்த ஒரு 10 பாட்டு அடுத்து ஒரு பலன், இப்படிதான் திருவாய்மொழியில் இருக்கு. ஆக 11வது பாட்டு அப்படிங்கிறது எல்லாத்திலுமே பலனை சொல்லக்கூடிய பாட்டு. கரவிசும் வெறிவழி நீர்நிலம் இவை மிசை வரணவில் திரள் வழி அழிப்புறையாய் நின்ற பலனடிமேல் குருகூர் சடகோபன் சொல் நிறை நிறை ஆயிரத்து இவை பத்தும் வீடே. பலனடிமேல் குருகூர் சடகோபன் சொன்ன நிறை நிறை ஆயிரத்து, பரன் எம்பெருமான் உயர்ந்தவன், அவனுடைய திருவடி மேலே குருகூர் சடகோபன் சொன்ன நம்மாழ்வார் அருளை செய்த நிறை நிறை ஆயிரத்து ஆச்சரியமாக குணங்கள் புரிந்திய இந்த 1000 பாட்டு, அதில் இவை பத்தும் இந்த 10 பாடல்களும் வீடே மோக்ஷம் கொடுக்கும். மோக்ஷம் தான், வீடுனா மோக்ஷம், மோக்ஷத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருவடி மேலே குருகூர் சடகோபன் சொன்னான்னு சொல்லும்போது எம்பெருமானுடைய திருவடிகள் மேலே ஏன் சொன்னார், பெருமானுடைய விபூதிகளில் தானே சொன்னார். இங்க எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தையும் அவனுடைய விபூதிகளையும் சொன்ன இந்த 10 பாட்டை சொல்லிட்டு கடைசியில் எம்பெருமான் திருவடி அப்படின்னு ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டா, ஔச்சித்தியத்தாலே அவன் திருவடிகளை பிரதிபாதிக்கிறது. நாமெல்லாம் தாசர்கள் ஆனபடினால அவனுடைய திருவடி தான் நமக்கு பரம போக்கியமா இருக்கு. அதனால அழகா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தாசனுக்கு இழியந்துறை திருவடிகள் என்கிற ஔச்சத்தியத்தாலே அப்படின்னு வியாக்கியானத்தில் சாதிச்ச. நமக்கு திருவடிகள் தான் பரம போக்கியம், அதனால எம்பெருமானை குறிச்சு சொன்னேன்னா எம்பெருமானுடைய திருவடிகள் கிட்ட சொன்னேன் அப்படின்னு அர்த்தம், எம்பெருமானுடைய திருவடிகள் பத்தி சொன்னேன் அப்படின்னு அர்த்தம். அதேதான் சொல்றார் குருகூர் சடகோபன் அப்படின்னு தன்னுடைய திருநாமத்தை சொல்லிக்கிறார். குருகூங்கிறது குருகாபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய ஆழ்வார் திருநகர் திவ்ய கஷேத்திரம், அந்த ஊரையும் சேர்த்து அதுல சடகோபன் என்கிற பெயரிலே பிரசித்தமாக எழுக்கக்கூடிய நம்ம ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிறார். ஆழ்வார் எதுக்காக தன்னை சொல்லிக்கிறார் அப்படின்னா, பக்தர்கள் எல்லாம் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, தான் தன் பெயரை சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு இல்ல. ஆழ்வார் சொல்றது அப்படிங்கிறபடினாலே இதுக்கு ஒரு பிரபாவம் இருக்கு, அதனால தெரிஞ்சுக்கணும், அதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கணும். வேதமே என்ன பண்றதுன்னு கேட்டா, பிரம்மவாதினோ வதந்தி, பிரம்ம வித்துக்கள்லாம் இந்த விஷயத்த சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லும் வேதமே. உயர்ந்த விஷயத்த சொல்லும் போதெல்லாம் நான் சொல்றேன்னு வேதம் சொல்லாது. இந்த மகான் சொன்னார், அந்த மகான் சொன்னார், சகோவாச்ச வியாசா
வியாசர் இதை சொன்னார்ன்னு. அதே மாதிரி வசிஷ்டர் இதை பண்ணார், இவர் இதை செய்தார், இவர் இதை சொன்னார், அப்படிதான் வேதமே சொல்றது. அதனால ஆழ்வார் சொன்னார் அப்படிங்கறத இதுக்கு பெருமை. அந்த பெருமை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக குருகூர் சடகோபன் சொல் 1000 பாசுரங்கள். அப்ப ஆழ்வார் முதல்லயே 1000 பாசுரம் அப்படிங்கிறத பிரதிஜை பண்ணிட்டான்னு தெரியுது. இப்பவே 1000 பாசுரம் பாட போறேன் அப்படிங்கிறத, 1000 பாசுரம் பாட போறேன்னு பிரதிஜையோட பாடினா நம்மாழ்வாரும் சுவாமி தேசிகன் பாதுகா சேஷத்துல 1000 முதலே தெரிஞ்சு போச்சு. அது மாதிரி ஆழ்வாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனால் 1000 எப்படி வந்தது அப்படின்னு கேட்டான்னா, அழகா சொல்ற, எம்பெருமானுக்கு அபரியந்தமாக வேணும் என்று தன்னுடைய அபினிவேசத்தாலே 1000 என்று அருளி செய்கிறார். ஒரு 1000 போராது பெருமாளை பத்தி சொல்லும் போது அபரியாப்தமா இருக்கணும், நிறைய இருக்கணும், 1000 லட்சம் கோடின்னு மேல மேல இருக்கணும். அப்போ அதிகமான பிரீத்தியோட இவர் பேசுறபடினால நிறைய அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக 1000 சொல்றார். 1000 நம்பர் இல்ல, ஒரு ஆசையினால நிறைய அப்படின்னு சொல்றதுக்காக பெருமாளுடைய ஒரு இதுனாலே வருது. அதனால பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே பாட்டு தானா வருது. பகவத் அனுபவ ஜனித நிரவதிக பிரீத்தி உள்ளடங்காதே அவசமாய் பேசுகிற இவர், இந்த அனுபவத்தினாலே பேசுற இவர் 1000 பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா கணக்கு பண்ணிட்டு இது 10 ஆச்சு, 70 ஆச்சு, 500 ஆச்சு, 600 ஆச்சுன்னு காயத்ரி ஜபத்தினிக்கு 1000 ஜபம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கணக்கு பண்றோம் எத்தனை ஆச்சுன்னு. ஏன்னு கேட்டால் 1000 முடிக்கணும், நமக்கு கணக்கு இருக்கு, நமக்கு கணக்கு தான் பிரதான். 1008 ஜபம் பண்ணணும் அப்படின்னா அஷ்டோத்தர சகசிரவாரம் காயத்ரி மகாமந்திர ஜபம் கரிஷே அப்படின்னா நமக்கு அந்த கணக்கு ரொம்ப முக்கியம். 1008 மேலேயும் பண்ணக்கூடாது, 1008 குறைவாகவும் பண்ணக்கூடாது, ஏன்னா சங்கல்பம் பண்ணிக்கிறோம். ஆனால் கணக்கு பண்ணிட்டு இப்போ 600 ஆச்சு, இன்னும் 408 பாக்கி இருக்கு, 700 ஆச்சு அப்படின்னு அப்பப்போ எண்ணி எண்ணி கையிலையும் எண்ணி இன்னும் விதமாகவும் எண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்படி பண்ணும்போது என்ன ஆறுதுன்னு கேட்டாங்கன்னா, எண்ணிக்கையில இருக்கக்கூடிய ஒரு பிராதானியம் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் அது ஜபத்துல இருக்காது. மந்திரமோ மந்திரத்தினுடைய அர்த்தமோ ஜீவயோன பிரச்சோதயாத்னு சொல்ற மந்திரத்தினுடைய அர்த்தமோ அதெல்லாம் காட்டிலும் எண்ணிக்கை தான் பிரதானம் அப்படின்னு ஆயிடும். நம்மாழ்வார் அப்படி பண்ணாரா, 1000 பாசம் சொல்லிட்டு இப்ப 200 ஆச்சு, 300 ஆச்சு, 400 ஆச்சு இதை கனெக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காரா? கிடையாது, அவசமாய் பாடுகிறவர். எம்பெருமாண்டி அனுகிரகத்தாலே மயர்வார மதிநல மருள எம்பெருமான் முன்னாடி சொல்ல, எம்பெருமாண்டி அனுகிரகத்தாலே தன்னுடைய அனுபவ பிரவாகத்தினாலே வேகமாக பாசுரல் வரும்போது இது 1னா 2னா 10 ஆச்சுன்னா 100 ஆச்சுன்னா 500 ஆச்சுன்னா இந்த மாதிரி கணக்கு பண்ண முடியாது. கணக்குல புத்தி போச்சுன்னா அப்ப அனுபவத்தும் குறைஞ்சு போயிடும். அனுபவம் புத்தி அதிகமாச்சு அப்படின்னா அப்ப கணக்கு என்னங்கிறது தெரியாது. என்ன கணக்குங்கிறது தெரியாது, அனுபவத்தினாலே சொல்லிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ கணக்கு என்னன்னு தெரியாது. காயத்ரி ஜபத்திலேயே கூட கணக்கு இல்லாமல் காயத்ரி ஜபம் பண்ணலாம். உதயம் வரைக்கும் காயத்ரி ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு சங்கல்பிச்சு பண்ணலாம். ஓதயம்னு பேர், ஓதயம்னா உதயம் வரையன்னு அர்த்தம். சூரியோதயம் வரைக்கும் காயத்ரி ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் காயத்ரி ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இவர் அனுபவத்தினாலே பேசுற இவர் இதை கணக்கு பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. அப்ப 1000 ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டா, எம்பெருமானுக்கு அபரியந்தமாக வேணும். 1000 சொன்னார், 1000ங்கிறது ஒரு கணக்குக்காக சொல்லல, நிறைய பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு. அந்த ஆசையினாலே ஒரு 1000 சொல்லு, நிறைய இருக்கிறது 1000 சொல்ல முடியும். ரொம்ப நிறைய, ஆமாம் அதுக்கு 1000 வழி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ரொம்ப நிறையாங்கிறதுல 1000 அப்படின்னு சொல்ற மாதிரி 1000 1000 வருஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த கணக்குல சொன்னதை தவிர ஒரு 1000ங்கிற கணக்குல இருக்கல. ஆனால் பெருமாளுடைய ஒரு பரம அனுகிரகத்தினால என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, நமக்கு அழகாக ஒரு 1000 கிடைச்சிருக்கு. நமக்கு ஆழ்வார் 1000 சொன்னப்புறம் பெருமாளே அதை சரியாக்கிக்கிறார் நினைக்கிறேன். அவர் 1000 சொல்லிட்டு வரலையோ, அதனால அந்த நம்பரே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு பெருமாள் அதே நம்பர் வச்சு அந்த 1000 பாட்டு அவர் வாயிலிருந்து வர வைக்கிறார். 1000னாலும் சரியா 1000 அப்படிங்கிறது கிடையாது. மன்னிய நட்பொருள் பின்னுரைத்ததோ திருவாயுமொழி எப்போதும் பெயர் 1102 பாட்டும், 1102 பாட்டு. அதாவது 1:1 11, ஒரு ஒரு திருவாயுமொழியும் 11 ஆக 100 திருவாயுமொழி இருக்கு. 100 × 11 1100. அப்புறம் கேசவன் தமரில் மாத்தம் 2 அதிகம், 12 நாம் அதில் 12 நாமம் வரப்படினால 2 பாசம் அதிகம், ஆக 1102 பாட்டு. இப்போ 1000ங்கிறது கரெக்டாக 1000ங்கிறது வராது. ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறாங்க கேட்டான்னா,
பத்து பத்தா பிரிச்சிருக்கிறோம் இல்லை இப்போ அழகா, பத்து இன்ட்டு பத்து அப்படிதான் வந்திருக்கு. அம்மாழ்வார்க்கு 1000 அவர் வாயில வரவே அதை சரி பண்றான் பெருமாள். தசரத சக்கரவர்த்தி யாகம் பண்ணணும்னு நினைச்சார், ஒரு நாள் ரிஷிகளை எல்லாம் கூட்டார். நான் வந்து எனக்கு ரொம்ப நாளா புத்திரனே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டோம், அதனால நான் ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரா. உடனே மகரிஷிகள் ரொம்ப சந்தோஷத்தோட ஒன்னா, சர்வதா பிராக்ஷசே புத்திரான் அப்படின்னா, நீங்க கவலையே படாதுங்க, எப்போ உங்களுக்கு இந்த புத்தி வந்துருதோ கட்டாயம் குழந்தைகள் பிறக்கும். ஏன்னா யாகம் பண்றேன் உங்களுக்கு புத்தி வந்துதோ இல்லையோ, குழந்தைக்காக என்னவோ இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லாம ஒரு யாகத்தை பண்றேன்னு சொன்ன முடியினால உங்களுக்கு கட்டாயம் குழந்தைகள் பிறக்கும். ஏன்னா தர்மத்தினுடைய சுவாவம் அது, கட்டாயம் குழந்தைகள் பிறக்கும், அப்பதான் உங்களுக்கு இந்த புத்தியே வருங்கிறா. அந்த பல சித்தி வரும்போதுதான் இந்த மாதிரி நல்லத்துல புத்தியே வரும், இல்லாட்டா இந்த புத்தியே வராது, தோணவே தோணாது. இப்ப இது தோணித்தோ பலன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதான் அவ சொல்லும் போது புத்திரான்னு சொல்றா, குழந்தைகள் பிறக்கும்னுட்டா. அது பெருமாள் நோட் பண்ணிட்டார். இப்ப மகரிஷிகள்லாம் அவளுக்கு யாகத்துக்கு அனுகிரகம் பண்ண மகரிஷிகள்லாம் குழந்தை பிறக்கும்னு சொல்லாமல் குழந்தைகள் பிறக்கும்னு சொல்லிட்டாலும் அது பகவானே 4 குழந்தைகளா பிறந்துட்டேன். அப்ப வாக்கியத்தை சத்தியமாக்கணும். அது மாதிரி ஆழ்வாரே தன் வாக்குல வந்து 1000 அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் அதையே சத்தியமாக்குற, சரி 1000 பாட்டு இருக்கட்டும் அப்படின்னு சத்தியமாக்குற. அதனால வந்ததே தவிர ஆழ்வாருடைய சங்கல்பத்தினால் இது வந்ததில்லை. ஏன்னா அவருடைய அனுபவத்தினுடைய பிரவாகம் இப்ப இந்த இடத்துல வந்திருக்கு. அவர் சொல்றார் நிறநிறை 1000 அப்படின்னு. இந்த 1000 எப்படிப்பட்டதுன்னா அது ஒண்ணுக்கொண்ணு புரிந்து சேருகிற மாதிரி இருக்கக்கூடியது, சப்தமும் அர்த்தமும் எல்லாம் இது அதுவும் சேர்ந்துட்டு இருக்கு. பூர்ணமான நிறையை உடைத்தான நல்ல சந்தர்ப்பத்தோடு கூட அர்த்தங்கள், பதங்களுடைய சேர்க்கை, அர்த்தங்களுடைய சேர்க்கை, இல்ல அர்த்தங்களுடைய ஒரு பூர்த்தி, இதெல்லாம் மொத்தம் இதுல இருக்கு. அப்படின்னா நிறைய நிறைங்கிற பிள்ளாம் சொல்லும் போது திருவாய் மொழியின் சொற்களின் அழகையும் சந்தர்ப்பத்தின் அழகையும் பொருளின் சீர்மையையும் இசையின் அழகையும் இந்த சேர்த்திகளுடைய நிறுத்தி செய்ய பிரேம கர்ப்பத்துவத்தையும் இவை பொய்யில் பாடலாயிருக்கிறபடியும் பார்த்து இப்படியாலே தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும்படி நிறுத்தி செய்ய கல்யாணமாயிருப்பன அப்படிங்கிற. இது ஒண்ணு ஒன்றையும் நல்லா பொருந்திருக்கு. பொருந்திருக்குன்னா சொல்லுகளும் பொருந்தணும், பொருள்களும் பொருந்தணும், அர்த்தமும் பொருந்தி வரணும், சொற்களும் பொருந்தி வரணும். அதனுடைய ஒரு அழகு ஒன்று இருக்கு சந்தர்ப்பம் அப்படின்னு பெயர். அந்த அழகும் சேர்ந்து வரணும், பக்தியும் சேர்ந்து வரணும், எல்லாம் சேர்ந்து வரணும். அப்படி எல்லாம் பொருத்தமாக இருக்கிறபடினாலே, பூர்த்தியாகவும் பொருத்தமாகவும் இருக்கிறபடினாலே நிறை நிறை. அப்படிப்பட்ட இந்த 1000 இவை பத்தும், இந்த 10 பாட்டு இருக்கும் இல்லையோ அது வீடே மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னார். மோட்ச பரியந்தமான பலனை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப பரணடிமேல் அப்படின்னு எம்பெருமான் திருவடி மேலே குருகூர் சரோபன் சொல் நிறைநிறை 1020 வீடு. இந்த பரன் எம்பெருமான் எப்படிப்பட்டவன்கிறத முதல் 2 வரையில சொல்லும் போது கரவிசும் பெரிவழி நீர்நிலம் இவைமிசை வரணவில் திரள் வழி அலிபொறையாய் நின்ற அப்படின்னு. அதாவது எல்லா வஸ்துக்குள்ளையும் உயர்ந்த உயர்ந்த குணமாக பகவான் இருக்கானா. விசும்பு பஞ்சபூதங்கள் இருக்கு, அதுல விசும்பு அப்படின்னா ஆகாசம், எரி அப்படிங்கிறத அக்னி, வழி அப்படின்னா வாயு, நீர்னா ஜலம், நிலம்னா பூமி, கரனா திருடமான அர்த்தம், திருடமும் எரிப்பு எரி நிலம் நிலம் பஞ்சபூதங்கள். இவை மிசை இந்த பஞ்சபூதங்களில் இருக்கிற வரன் அவில் திரள் வழி அழிபுறையாய் நின்ற. இது ஒன்னு ஒன்னையும் ஒவ்வொரு குணம் சிரேஷ்டமா இருக்கு. உயர்ந்த குணம் வரன்னா உயர்ந்த குணம் என்னென்ன இருக்குன்னா, ஒன்னு இல்ல நவில் அதான் ஆகாசத்துல சப்தங்கிறது இருக்கு, திரள் அப்படின்னா சக்தி, அக்னிக்கு ஒரு சக்தி இருக்கு, கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு, வழி பலம், இது வாயுக்கு இருக்கு, எல்லாத்தையும் அடிச்சுன்னு போற பலம் இருக்கு, அலி அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம், இது ஜலத்துக்கு இருக்கு, பொறை அப்படின்னா பொறுமைன்னு அர்த்தம், அதாவது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்திங்கிறது, இது பூமிக்கு இருக்கு. ஆக பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களுக்கு இருக்கக்கூடிய உயர்ந்ததான 5 சக்திகள் நவில் திரள் வழி அலி பொறை அப்படின்னு. இந்த இது மொத்தமாக பகவான் இருக்கணும். அலிபுறையாய் நின்ற பரன், இப்படியாக பகவான் பஞ்சபூதங்களாகவும் பகவான் இருக்கான், அந்த பஞ்சபூதங்களுக்கு ஒன்று ஒன்றிலையும் இருக்கக்கூடிய விசேஷ சக்திகளாகவும் பகவான் இருக்கான். ஏன்னா பகவானுடைய நியமனத்திலாம் எல்லாம் நடக்கிறது, பஞ்சபூதங்களுக்குள்ள அந்தரியாமையா இருக்கான், அந்தரியாமையா இருந்துட்டு அந்தந்த சக்தி அதுக்கு இருக்கும்படி பார்த்துட்டு இருக்கான், நியமனம் பண்ணிட்டு இருக்கான், அதனால அதுவாகவே இருக்கான்னு சொல்ற.
நான் வந்து அப்சு ரசகாகவும் பகவத்கீதையில சொல்றேன், ஜலத்தில் ரசமாக நான் இருக்கேன் அப்படின்னார். அதாவது ஒன்னு ஒன்றுக்கு ஒவ்வொரு குணம் பார்க்கும்போது ஜலத்துல ரசம்ங்கிற குணம் இருக்கு, பிருத்திவில கந்தம்ங்கிற குணம் விசேஷமா இருக்கு, தேஜஸ்ல ரூபங்கிற குணம் விசேஷமா இருக்கு, வாயுவில ஸ்பர்சங்கிற குணம் விசேஷமா இருக்கு. அப்ப அதுக்கு அந்தந்த குணமா நானே இருக்கேன் பகவான், குணமா நீரே எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத அந்த குணங்களை நிர்வாகம் பண்ணிட்டு நான் இருக்கேன் இருக்கும், அந்த குணங்களை நான் கொடுத்து அதை நிர்வாகம் பண்ணிட்டு நான் இருக்கேன், அந்த வஸ்துவாக நான் இருக்கேன்னு சொன்னா பொருந்தும், ஏன்னா வஸ்துக்குள்ள அந்தரியமே இருப்பான், குணங்களாக நான் இருக்கேன் அப்படின்னா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம், அப்படிதான் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். அதனால இங்கேயும் அப்படி வச்சுக்கணும், கர விசும்பு எரிவழி நீர் நிலம் இவை மிசை, இவை மிசைனா இவற்றின் மேல் வரன் அவில் திரள் வழி அலி பொறையாய் நின்ற, கொண்டு ஒண்ணு இந்த மாதிரி உயர்ந்த குணங்களாக இருக்கக்கூடிய ஆய் நின்ற இப்படியாக நிற்கக்கூடிய இதையெல்லாம் தன்னசமாக வைத்திருக்க கொள்ளக்கூடிய பரன் எம்பெருமான், பரநடிமேல் அவன் திருவடி விஷயமாக, பரநடிமேல் குருகூர் சடகோபன் சொல் நிற நிறை ஆயிரத்து இவை பத்தும் வீடே அப்படிங்கிற இப்படியாக பல ஸ்ருதியை சொன்னார். வீடேன்னு சொன்னபடினால் அடுத்த பாட்டு வீடுமின் அப்படின்னு ஆரம்பம். தாத்பரிய ரத்னாவளியிலையும் இந்த சர்வசத்தேஷு பூர்த்தேன் போன பாட்டு வரைக்கும் தாத்பரியம் சொல்லியாச்சு, பொதுவாக பல ஸ்ருதிக்கு பெரிய அளவில் தாத்பரியம் சொல்ல மாட்டார் அவர், எம்பெருமானுடைய குணங்களை சொல்றதுக்கு மாத்திரம் சொல்ற. இப்படி எல்லாம் எம்பெருமான் இருக்கிறபடினாலே பஷ்யஞ்சோகி பரந்த கமல பதனத்தௌ அன்வசாதாத்ம சித்தம், அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகள்ல ஏ மனசே நீ போய் ஈடுபட்டீரு, கைங்கரியம் பண்ணி கொண்டீரு அப்படின்னு மனசை குறிச்சு ஆழ்வார் அருளி செய்தார் முடியல். ஏன்னா இந்த பத்து பாட்டிலுமே அவனுடைய சுடவிஷம் அவனுடைய துயரது சுடரடி தொழுதடி என் மனநேங்கிறது பத்து பாட்டிலையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு தானே பிள்ளாண்டி வியாக்கியம். நிஷிமோத்வேத் குணத்வாது அமிதா அனந்த லீலாஸ்பதத்வாது சுவாயத்தா சேஷசத்தா ஸ்திதியதனதிதா வைபவாத் வைஸ்வரூப்யாத் தேக்ஷப்ரம்மாத்மபாவாத் சதசதவகதேகே சர்வசத்வேஷு பூர்த்தேஹே பஷ்யஞ்சோகி பரம் தற்கமல பதனதௌ அன்வசாதாத்மசித்தம், தன்னுடைய மனசை பார்த்து ஆழ்வார் சொல்ற, என்னுடைய மனசே நீ எம்பெருமானுடைய துயரது சுடரடிகளிலே நீ தொழுது இழுக்க வேண்டும். ஏன்னா எம்பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நிசுயமோத்யத் குணத்வாது உயர்வர உயர்ந்த நல்ல குணங்கள் உடையவன், அமித ரசத்தையா இதை காற்றும் உயர்ந்த ரசம் இல்லாத வாழி முழு நலமாக ஆனந்த சுரமாக இருக்கக்கூடியவன், அனந்த லீலாஸ்பதத்வாது நிழலிடை விசும்பிடை உருவினன் அருவினன் அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லா சேத்தனா சேத்தன வஸ்துக்களை எல்லாம் அவன் வந்து சிருஷ்டியெல்லாம் பண்றவன், சுவாயத்தா சேஷசத்தா ஸ்திதி எதரபிதா வைபவாது அப்படின்னு சொன்னபடினால எல்லா சேத்திர சேதனங்களுடைய சுரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி எல்லாம் தனக்கு அதீனமா வச்சிருக்கவன். ஏன்னா நாம் அவன் இவன் இவன் எல்லாம் அதுதான், அவர் அவர் தமதமது எல்லாம் வந்தான், மொத்தமுமே நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் எல்லாம் பகவான் தான். அதனால சொரூபம் ஸ்திதி பிரவிற்த்தி எல்லாத்தையும் தனக்கு அதீனமாக வச்சிருக்க கூடியவன், வைஸ்வரூப்யாது அப்படின்னா உலகத்துல எல்லா பதார்த்தங்களுமே பகவானே இருக்கக்கூடியவன், ஏன்னா அதுக்குள்ள அந்தரியாமையா இருக்கு அப்படின்னால, திரக்ஷ பிரம்மாத்ம பாவாத் அப்படிங்கிறபடினால சிவன் பிரம்மா இவாளுக்குள்ள அந்தரியாமையாயிருந்து நடத்தக்கூடியவன், சதசத் அவகதேகே அப்படின்னு வேதங்கள்ல சத்து என்னும் அசத்து என்னும் உளன் என்னும் இளன் என்னும் சொல்லும்படியாக அப்படி அறியப்பட்ட ஒரு பிரபாவம் உடையவன், சர்வசத்தேடு பூர்த்தேகே அப்படின்னு எல்லா வஸ்துக்களிலுமே பூர்த்தியாக பரிபூர்ணனாக தன்னுடைய பிரபாவம் குறையாதபடி இருக்கக்கூடியவன் அப்படின்னு இப்படிலாம் பகவான் இருக்கு அப்படின்னால பரம் அவன் சிரேஷ்டனானவன். பரநடிமேல் ஆழ்வார் சொன்னார் இல்லையோ, அதுக்காக அதே பதத்தை போட்ட, சர்வசிரேஷ்டனானவன் பரபிரம்மம் சொல்லக்கூடியவன், அதனால அவனுடைய திருவடிகள் இல்லை மனசே நீ தொழுது அப்படின்னு தன்னுடைய மனசை அன்வசாத்து மனசுக்கு ஒரு கட்டளை இடறாதான் ஆழ்வார், நீ அங்க போய் தொழுது அப்படின்னு. இப்படி சகல வேதாந்தத்தினுடைய ஒரு சாரங்களை சொல்லி எம்பெருமான் திருவடியிலே நாம் பக்தி பண்ண வேண்டும், இப்படிப்பட்ட சிரேஷ்டனான பரபிரம்மமாக எம்பெருமான் இருக்கிறபடினாலே அப்படின்னு இங்கே அருளி செய்தார். அடுத்தது வீடுமின் முற்றவும் அப்படிங்கிற திருவாய்மொழியை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் பின்னாடி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.